உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். 2000 ரூபாய்க்கு ஒருத்த வந்து இ பாஸ் விற்கிறான்னு சொன்னா, ஒருத்த வாங்குறான்னு சொன்னா அவங்களுக்கு இ பாஸ் கிடைக்கலன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த இ பாஸ்ல வந்து பிராக்டிக்கலா பல பிரச்சனைகள் இருக்கு. அவரு சாதி ரீதியா மாவட்ட கண்காணிப்பாளர் பேசுறாருன்றாரு, நீங்க இப்படி அவரு கருணா சொல்றதுனால சாதி ரீதியா மோதல் ஆயிடும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நிர்வாக ரீதியா நிர்வாக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க ரெண்டு பேரும் தலையிடுறது அது சரியா இருக்கிற மாதிரி தெரியுதா என்ன? பொத்தாம் பொதுவா வந்து ஒரு எஸ்பி வந்து ஜாதி பார்த்து வேலை பார்க்கறாருன்னு சொன்னா அந்த ஜாதியை சேர்ந்தவங்க சப்போர்ட் பண்றாங்க. சமூக வலைதளங்கள்ல பார்த்தோம்னு சொன்னா இது வந்து இளைஞர்களுக்கு மத்தியில பிரச்சனைகளை உண்டாக்கும். சமூக வலைதளங்களில் நான் பார்த்ததுனால தான் இதை வந்து நான் அந்த இடத்துல சொல்கிறேன். இல்லை, கருணா சொல்கிற ஸ்டேட்மெண்ட் அப்போ சரின்றீங்களா? நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 7 உட்பிரிவுகளில் யாராவது எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி இதில் எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி வெளியே வந்து யாரும் குரல் உள்ள சமூக வலைதளத்தில் வந்திருக்கு நான் பார்த்து. தேவேந்திர குல வேளாளர் அப்படின்றது தான் உங்களுக்கு பிரச்சனையா? அந்த வேளாளர்ன்றது தான் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ? உங்கள் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள், ஸ்டாலின் சொல்லியிருக்காரு நாங்க ஆட்சிக்கு வந்தா செய்வோம்ன்றாரு. எல்லாருமே அரசியல் திரு ஸ்டாலின் அவர்களும் எல்லாருமே அரசியல். கொங்கு மக்கள் தேசிய கட்சின்னு நான் சொல்லும் போது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னீங்க. கொங்கு நாடு ஒரு தனி நாடு கோரிக்கையாது? உங்க மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்குது அந்த மாதிரி ஒரு கோரிக்கையை சொல்றாங்க. இன்னைக்கு வந்து இந்த மாநிலம் வந்து ரெண்டா மூணா பிரிக்க மாட்டாங்கன்னு ஏதாவது நிச்சயம் இருக்கா? இஏஏ டிராப்டை எடுத்தால் இப்போ எதுக்கு கொண்டு வரேன்றீங்க? புதிய கல்விக் கொள்கை விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இப்போ எதுக்கு கொண்டு வரேன்றீங்க? லோகாயுதம் போன்ற விஷயங்களை பேசினாலே அதே தான் சொல்ல போறீங்க. அந்த அடையாளம் உங்கள் மேலே சொல்லிகிட்டே இருக்காங்க. அடையாளம் எப்படி வேணாலும் யாராவது ஒரு ஜாதி தான் இருந்தாகணும். எல்லாருமே யாரோ ஒரு ஜாதியில் தான் இருந்தாகணும். அப்போ அந்த ஜாதி அடையாளம் இருக்க தானே செய்யும். சாதி அடையாளம் இருக்கிறதுனால மட்டும்தான் அடிக்கடி திரு ஈஆர் ஈஸ்வரன் வந்து அந்த சாதி மோதல்கள் ஏற்படும், இரு சமூகத்துக்கு இடையே பிரச்சனை உண்டாகும் இந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்திட்டு இருக்காரு அப்படின்றதே உங்களால ஒரு அப்ப அவர் முருகன் பண்ணது என்னன்னு சொல்றீங்க? எல் முருகன் கூட்டணியில் இருக்காரு அதிமுக அரசுக்கு, நீங்க செய்ய வேண்டியது மாநில அரசு செய்யுங்க. முதலமைச்சர் பாருங்க, கோரிக்கை கொடுங்க. நேரா போய் முதலமைச்சர் பார்த்து கோரிக்கை கொடுங்க. சரி, இது வேண்டான்னு சொல்ற இது வேண்டான்னு சொல்ற ஈஸ்வரன் அவர்கள், திரு ஸ்டாலின் அவர்கள் இதை நாங்க ஆட்சிக்கு வந்தா செய்வோம்னு சொல்லும் போது தினந்தோறும் பாஜகவை விமர்சிக்கிறீங்க. தினந்தோறும் பாஜகன்ற ஒரு கட்சியை பத்தியே பேசுறீங்கன்னா அந்த கட்சி தமிழ்நாட்டில் வளர்ந்துட்டு இருக்குன்றது அர்த்தம். அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி என்னைக்கும் ஆட்சிக்கு வந்திருக்கணும். நீங்க அதை பத்தி பேசுறாங்க அதனால வளரும் அப்படின்னு சொன்னா அப்படியெல்லாம் ஒரு கட்சி வளராது. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திரு இஆர் ஈஸ்வரன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ஈஸ்வரன் சார். வணக்கம். வணக்கம். கொரோனா காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 மாத காலம் உலகமே முடங்கி போயிருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நீங்கள் மத்திய மாநில அரசின் செயல்பாடுகளை தொடர்ந்து ஊடக வாயிலாகவும் உங்களுடைய அறிக்கை வாயிலாகவும் பேசிட்டு தான் இருக்கீங்க. சமீபத்தில் இந்த இ பாஸ் விவகாரம் குறித்து கூட நீங்கள் பேசியிருந்து பெரிய அளவுக்கு ஒரு விவாத பொருளை ஏற்படுத்தியிருந்தது. அரசின் செயல்பாடுகள், மத்திய மாநில அரசின் செயல்பாடுகள் இந்த கொரோனா விஷயத்தில் மக்களை எந்த அளவுக்கு காப்பாற்றியிருப்பதாக பார்க்கிறீர்கள்? அது கொரோனா பாதிப்பிலிருந்து மக்களை காப்பாற்றுகின்ற பணியில் மத்திய அரசுடைய வேலை வேறு, மாநில அரசினுடைய வேலை வேறு. சுகாதாரத்துறையை நிர்வகிக்கின்ற மாநில அரசு அவர்களுடைய பணிகளை வெளிப்படைத்தன்மையோடு செயல்பட்டிருக்க வேண்டும். அங்கே மாநில அரசு தவறுகின்றது. மத்திய அரசை பொறுத்தவரை மாநில அரசினுடைய தேவைகளுக்கேற்றவாறு நிதி உதவியை செய்ய வேண்டும். கொரோனா தடுப்புக்கான பரிசோதனை கருவிகளாக இருந்தாலும் சரி, அல்லது மருத்துவர்களும் செவிலியர்களும் தூய்மை பணியாளர்களும் உபயோகிக்கின்ற ஆடைகளாக இருந்தாலும் சரி, அல்லது தேவையான மருத்துவ உபகரணங்களாக இருந்தாலும் சரி, இது போன்ற விஷயங்களுக்கு தேவையான நிதியை மத்திய அரசு கொடுத்திருக்க வேண்டும். அங்கே மத்திய அரசு தவறுகிறது. மத்திய அரசுடைய இன்னொரு பணி என்னவென்று சொன்னால்,
இதை போன்ற ஒரு முன்னுதாரணம் இல்லாத ஒரு பிரச்சனை. பொருளாதார சரிவு என்பது உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் பொருளாதார சரிவு இருக்கிறது. அனைத்து நாடுகளுமே தங்களுடைய ஜிடிபியில் ஒரு பகுதியை இந்த பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்காக பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இந்தியாவிலே அது வாய் வார்த்தையாகத்தான் இருந்ததே ஒழிய சிறு தொழில்களையோ அல்லது பொதுமக்களையோ பாதுகாக்கின்ற நடவடிக்கைகளாக அது இருக்கவில்லை. மிகப்பெரிய அழுத்தத்திற்கு பிறகு பிரதமர் அவர்கள் 20 லட்சம் கோடி உதவி என்று அறிவித்தார். ஆனால் அதன் மூலமாக செய்யப்பட்ட உதவிகள் என்பது 1-2 லட்சத்திலே அடங்கிவிடும். எல்லாம் பேப்பரிலும் வாய் வார்த்தைகளும் தான் இருந்ததை ஒழிய அது சேரவில்லை. குறிப்பாக 3 லட்சம் கோடி அவசர தேவைக்காக சிறு குறு தொழில்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள். இதுவரை அந்த 3 லட்சம் கோடியிலே ஒரு 50,000 கோடி தான் தொழிற்சாலைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ எப்போ பொருளாதாரம் மேலே வரும்? சொன்னது 3 லட்சம், இதுவரைக்கும் டிஸ்பர்ஸ் பண்ணது 50,000 கோடி தான். அப்போ இது மாதிரி ஒவ்வொன்றும் எடுத்துட்டோம்னு சொன்னால் நிதி உதவி செய்கின்ற அந்த விஷயத்தில் மத்திய அரசு தன்னுடைய கடமையை செய்யவில்லை. மாநில அரசை பொறுத்தவரை ஆரம்பத்திலிருந்தே வெளிப்படைத்தன்மை இருந்திருக்க வேண்டும். ஆரம்பத்திலிருந்தே அதிகப்படியான பரிசோதனைகள் நடத்தப்பட வேண்டும் என்று பலதரப்பட்ட மக்களும் அனைத்து எதிர்கட்சிகளும் வலியுறுத்திய போதும் மாநில அரசு கொஞ்சம் தாமதமாகத்தான் விழித்து கொண்டார்கள். ஆரம்பத்திலே அவர்கள் கொரோனா வைரஸ் இந்த தாக்குதலை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கலங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அதுதான் ஒரு எல்லாத்துக்குமே ஒரு பேசிக் பிரச்சனை. அதனால் அவங்க வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையாக இல்லை. இந்த இறப்புகளில் கூட ஒரு 440 இறப்புகள் தினசரி கொடுக்கின்ற அந்த அறிவிப்பிலே வரவில்லை. அப்போ அந்த 440 மொத்தமாக கொடுக்குறாங்க. அதே போல் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நீங்கள் எவ்வளோ டெஸ்ட் பண்ணுறீங்க, அதில் எவ்வளவு பாதிப்பு இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் அது தலை அந்த மீடியா புல்லட்டினில் நம்ம கொடுக்கறதே ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது, எவ்வளோ டெஸ்ட் ஒட்டு மொத்தமாக பண்ணியிருக்கோம், இன்னைக்கு எவ்வளோ டெஸ்ட் பண்ணியிருக்கோன்றது தெளிவாக தானே கொடுக்குறாங்க. சென்னைக்கு மட்டும் நம்ம வந்து 5,000 டெஸ்ட் பண்ணுறோம், 12,000 டெஸ்ட் பண்ணுறோம், அதில் வந்து எவ்வளோ பாதிப்பு வருதுன்னு அறிவிக்கிறோம். இது மாதிரி எல்லா மாவட்டத்துக்கும் நீங்கள் பாதிப்பு அறிவிக்கிறீங்க, ஆனால் வந்து எவ்வளவு டெஸ்ட் பண்ணுறோங்கிறத ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அறிவிக்கிறது இல்லை. இது வரைக்கும் கிடையாது. மார்ச்லேருந்து நம்மளும் கேட்டுகிட்டே இருக்கிறோம். அதை வந்து அவங்க வந்து பண்ணவே இல்லை. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது இந்த தொழில்களை விட்டுட்டு சாதாரண மக்கள் தொடர்ந்து வீடுகளில் முடங்கி போய் கிடக்கிறாங்க. வீடுகளில் முடங்கி போய் கிடக்கிறவங்களுக்கு பணம் வேணும் இல்லையா, குடும்பத்தை நடத்தணும் இல்லை. ஒரு 1,000 ரூபாய் வந்து கொடுத்தாங்க, எல்லா ரேஷன் கார்டுக்கும் 1,000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்தாங்க. அது போதாது, குறைஞ்சபட்சம் ஒரு 5,000 கொடுத்துருந்தா தான் இந்த பிரச்சனைகள்லேருந்து அவங்க மீண்டிருக்க முடியும். அதை மாநில அரசு கண்டிப்பாக செஞ்சுருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் வந்து வீட்டிலேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் மின்சார கட்டணம் அதிகமாச்சுன்னு தமிழ்நாடு அரசாங்கம் கோர்ட்டில் போய் சொல்லியிருக்காங்க. நீங்களாம் வீட்டிலேயே இருந்தீங்க அதனால் மின்சார கட்டணம் அதிகமாக, ஏன் வீட்டில் இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? அரசாங்கத்துக்கு ஏன் வீட்டில் இருந்தாங்கன்னு தெரியாதா? அது தெரிஞ்சுக்கிட்டோம், இது வந்து கோர்ட்டில் போய் வீட்டில் இருந்தாங்க அதனால் அதிகமாகிடுச்சு. அப்போ இந்த ஊரடங்கு காலத்துக்கு இந்த மின்கட்டணத்தை ரத்து பண்ணியிருக்க வேண்டாமா? எவ்வளவோ, அதாவது இவன் வேலைக்கு போக முடியல, வருமானம் கிடையாது, வீட்லேயே முடங்கி கிடக்கிறான், அந்த காலத்துக்கு கூட நீ வந்து மின்சார கட்டணம் செலுத்தணும். இல்லை, ஆட்சியில் இருப்பவர்களுக்கு அவர்களுடைய சுமை என்னன்னு தெரியும்ல. அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த சுமையும் நமக்கு தெரியும். மின்கட்டணத்தை ரத்து பண்ணணுன்றீங்க, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5,000 ரூபாய் கொடுக்கணுன்றீங்க, இந்த மாதிரி விஷயங்கள். இந்த சூழ்நிலையில் உலகம் முழுவதுமே ஒரு பேண்டமிக் பீரியட், எல்லாம் முடங்கி போயிடுச்சுன்னும் போது இது சாத்தியமா? ஆட்சியில் நீங்கள் உங்கள் கூட்டணி கட்சிகளே ஆட்சியில் இருக்கும்போது இதையெல்லாம் செய்ய உங்களால் முற்பட முடியுமா? அதாவது உலகம் முழுவதுமே பேண்டமிக்னு சொல்லிட்டீங்க, உலகம் முழுதும் எல்லா நாடுகள்லேயும் இதை பண்ணியிருக்காங்க. பங்களாதேஷில் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற பங்களாதேஷில் ஒவ்வொரு நபருக்கும் இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவிலேருந்து பங்களாதேஷ் வரைக்கும் எல்லாருமே கொடுத்துருக்காங்க. கொடுத்து தான் ஆகணும், ஏன்னா சகிப்புத்தன்மை நமக்கு அதிகமாகிடுச்சு. அதனால் எப்படி இருந்தாலும் அதை வந்து பொறுத்துக்கிற அந்த சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால சோதிச்சு பார்க்குறாங்க.
அதாவது எவ்வளோ கொடு 50,000 கொடுன்னு சொல்லலையே, அல்லது 100,000 கொடுன்னு சொல்லலை, ஒரு 5,000 ரூபா அவனை ஒரு தேவை, ஒரு மினிமம் தேவை பூர்த்தி பண்ணுறதுக்கு. அதை வந்து கண்டிப்பாக அவங்க பண்ணியிருக்கணும், அது முடியும், கண்டிப்பாக அதை செஞ்சுருக்க முடியும். ஆனால் இந்த டைமில் தான் 1,000,000,000 கோடி ரூபாய்க்கு நம்ம ரோடு டெண்டர் விடுறோம், பில்டிங் டெண்டர் விடுறோம், அதெல்லாம் தள்ளி போடலாமே, இந்த உதவி செய்யலாமே. ஏகப்பட்ட 1,000,000,000 கோடிக்கு டெண்டர் விட்டுருக்காங்க, ஒப்பந்தங்கள் கையெழுத்து போட்டிருக்காங்க. அப்போ அந்த பணிகள்லாம் கொஞ்சம் டிலே பண்ணியிருக்கலாமே இந்த நேரத்தில். ஸோ நிதி இல்லைன்னு சொல்ல முடியாது. அரசாங்கம் வந்து அந்த திட்டமிடலில் வந்து அங்கே வந்து கொஞ்சம் சுணக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில ப்ராக்டிக்கலான விஷயங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் இபாஸ் கேட்டீங்க, நீங்களே கேட்டீங்க. ஸோ அந்த இபாஸில் வந்து ப்ராக்டிக்கலாக பல பிரச்சனைகள் இருக்குது. இப்போ வந்து பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறதுக்காக நாங்கள் தொழிற்சாலைகளை ஆரம்பிக்க சொல்லிட்டோங்கிறீங்க. ஆனால் தொழிற்சாலை இன்னொரு மாவட்டத்தில் இருக்குது, தொழிற்சாலையில் வேலை பார்க்குறவங்க பக்கத்து மாவட்டத்தில் இருக்காங்க. அதே போல் விவசாயம், அவங்களுடைய தோட்டம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மாவட்டத்தில் இருக்குது, வீடு இன்னொரு. ஏன்னா மாவட்டங்கிறது நாட்டுக்குள்ளே எல்லாம் இல்லை, நாட்டுக்குள்ளே எல்லாம் கிடையாது, அது ரெண்டு மாவட்டங்களுக்குள்ளே எல்லைங்கிறது இங்கே இருக்கும் அங்கே இருக்கும் ரெண்டும் கலந்து தான் இருக்கும். ஆனால் மாவட்ட எல்லைகளை போகிறதுக்கு வந்து இபாஸ் அப்படிங்கிறது எல்லாம் ஒரு சாதாரண சாமானியர்களை இன்னொன்று சொல்லலாம், அதான் நாங்கள் தான் இபாஸ் கொடுக்குறோம்ல, நீங்கள் போக வேண்டியதானே, இது எல்லாத்துக்கும் தெரியும் இபாஸ் கிடைக்காது. இபாஸ் சொல்லியிருக்காங்களே ஒழிய அப்ளை பண்ணால் இபாஸ் கிடைக்கல. அந்த நடைமுறை சிக்கல்கள் ஒவ்வொரு முறையும் கலைக்கப்படும்னு நேற்று கூட முதல்வர் பேசியிருக்காருல்ல, இபாஸ் நடைமுறை அப்படி இல்லையா? இப்போ 3 மாதமாக அது நடைமுறையில் இருக்குது. நடைமுறை சிக்கல் எப்போ தீர்ப்போம்? இந்த பிரச்சனைலாம் தீர்ந்த பின்னாடியா எப்போ தீர்ப்போம்? சார் அது முடிவுக்கு வரணும் இல்லையா? இது மாதிரி இருக்கிறதுனால தான் அவன் 500 ரூபாய்க்கு இபாஸ் வைக்கிறான், 1,500 ரூபாய்க்கு வைக்கிறான், 2,000 ரூபாய்க்கு வைக்கிறான். அப்போ அதனோட நிலைமையை பாருங்கள், 2,000 ரூபாய்க்கு ஒருத்தர் வந்து இபாஸை விற்கிறான்னு சொன்னால், ஒருத்தர் வாங்குறான்னு சொன்னால் அவனுக்கு இபாஸ் கிடைக்கலன்னு தான் அர்த்தம். அப்போ பொதுவாக யாருக்குமே அது கிடைக்கிறதில்ல. ஆக்சுவலாக மாவட்டத்துக்கு இடையில் அந்த கட்டுப்பாடுகள் இந்த நேரத்துலையாவது தளர்த்தணும். சமீபத்தில் நடிகரும் எம்எல்ஏவுமான திரு கருணாஸ் அவர்கள் ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து சாதி ரீதியாக செயல்படுகிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க இரு சாதிகளுக்கு இடையே அது வந்து மோதலாக போய் முடியும் இப்படி சொல்கிறது அப்படின்றீங்க. அவர் சாதி ரீதியாக மாவட்ட கண்காணிப்பாளர் பேசுகிறாருன்றாரு, நீங்கள் இப்படி அவர் கருணாஸ் சொல்கிறதுனால சாதி ரீதியாக மோதலாயிடும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நிர்வாக ரீதியாக நிர்வாக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ரெண்டு பேரும் தலையிடுறது அது சரியாக இருக்கிற மாதிரி தெரியுதா என்ன? இல்லை, நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா, அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக எஸ்பி வந்து இந்த விஷயத்தை வந்து இவர் வந்து பண்ணலை அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் அதில் பிரச்சனை இருக்காது. பொத்தாம் பொதுவாக வந்து ஒரு எஸ்பி வந்து ஜாதி பார்த்து வேலை பார்க்குறாருன்னு சொன்னால் அந்த ஜாதியை சேர்ந்தவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. சமூக வலைதளங்களில் பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து இளைஞர்களுக்கு மத்தியில் பிரச்சனைகளை உண்டாக்கும். சமூக வலைதளங்களில் நான் பார்த்ததுனால தான் இதை வந்து நான் அந்த இடத்துல சொல்கிறேன். இல்லை, கருணாஸ் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் அப்போ சரின்றீங்களா தவறுன்றீங்களா? அதாவது சரியாக தவறான விஷயத்துக்கே நான் வரல. சரி, ஸ்பெசிஃபிக்காக இந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனைனால் அந்த பிரச்சனையை குறிப்பிட்டு சொல்லலாம், குறிப்பிட்டு சொல்கிறத வந்து பிரச்சனை கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் வந்து ஏன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு தெரியும், மாவட்ட எஸ்பியாக இருந்தாலும் சரி கலெக்டராக இருந்தாலும் சரி அரசாங்கம் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் செய்ய முடியும். அந்த மாவட்ட அமைச்சரோ அல்லது வந்து அரசாங்கத்தில் மேலே சென்னையில் இருக்கவங்களோ என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்ய முடியும். அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு எஸ்பியோ கலெக்டரோ ஒன்றும் சொல்ல முடியாது. அதுவும் அவர் வந்து ஒரு கூட்டணியில் இருக்கிறாரு, அவங்க கூட்டணி ஆட்சி தான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. அவர் நேரடியாக வந்து முதலமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கலாம், இதை வந்து ப்ரெஸ்ஸுக்கு சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ப்ரெஸ்ஸுக்கு சொல்கிறதுனால என்ன தீர்வு கிடைக்கும்? ப்ரெஸ்ஸில் வந்து சொல்கிறதுனால அதில் என்ன தீர்வு கிடைக்கும்? முதலமைச்சர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு ப்ரெஸ்ஸில் சொல்கிறாரு, அதை முதலமைச்சர்கிட்ட நேராக சொல்லி அதுக்கான தீர்வை பார்த்துருக்கலாம். ஏன்னா அவங்க ஆளுங்கட்சியில் இருக்கிறாங்க, ஒரு எதிர்க்கட்சியாக இருந்தால் கூட சொல்லலாம், அவங்களுக்கு வந்து ஓகே அப்போ அவங்க வந்து ப்ரெஸ்ஸில் சொல்லித்தாங்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் நம்ம சொல்கிறது இது மாதிரி விஷயங்கள் இது மாதிரி தேவையில்லாமல் வந்து ரெண்டு ஜாதிகளுக்குள்ள இளைஞர்களுக்குள்ள ஒரு அன்ரெஸ்ட் ஏற்படுத்துது. இல்லை, இது நிர்வாக ரீதியாக நீங்கள் தலையிடுற மாதிரி தெரியலையா ரெண்டு பேருமே? அதாவது நிர்வாக ரீதியாக அவர் ஒரு எம்எல்ஏ, அந்த தொகுதி எம்எல்ஏ, அவர் நிர்வாக ரீதியாக அவர் தலையிடலாம், அவருக்கு இந்த உரிமை இருக்கு. சரி, நான் நிர்வாக ரீதியாக அங்கே போய் தலையிட முடியாது. சரி, ஆனால் அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவர் நிர்வாக ரீதியாக தலையிடுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு, அதில் தவறு கிடையாது. ஆனால் நிர்வாக ரீதியாக பார்க்கும் தலையிடும் போய் அந்த பிரச்சனை என்னங்கிறத இதுதான் அப்படின்னு சொல்லி பண்ணவே உடைய ஒரு 10வது ஜாதி அப்படிங்கிறப்ப தான் இளைஞர்கள் மத்தியில் ப்ராப்ளம். சரி, இந்த தேவேந்திர குல வேளாளர் கோரிக்கை அது வந்து ரொம்ப நீண்ட காலமான கோரிக்கை, கிட்டத்தட்ட ஒரு 7 உட்பிரிவுகளை சேர்த்து அவங்க தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு அந்த வேண்டுகோளை ரொம்ப நீண்ட காலமாக வச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறீங்க இது வந்து பல சமூகத்துக்கிட்ட இந்த கோரிக்கையை வந்து இந்த மாதிரி விஷயத்தை வந்து கேட்கணும் அப்படின்றீங்க. அதே போல் இது சாதிய மோதல்களை ஏற்படுத்தும் அப்படின்றீங்க.
ஸோ உங்களுடைய பார்வை அப்போ சாதிய கண்ணோட்டத்தோடு தான் இது வந்து பிரச்சனையாக முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ? இல்லை, பாரதிய ஜனதா கட்சி பல ஆண்டுகளாகவே இந்த பிரச்சனையை வைத்து அவங்க அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸும் அவங்க வந்து அறிக்கை விட்டுருக்காரு காங்கிரஸ். அதெல்லாம் இது ஆரம்பித்தது யார்? அந்த பொறி ஆரம்பித்தது வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய முருகன் அவர்கள் தான் வந்து அதை பண்ணார். அவர் தான் அதை பண்ணார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ரொம்ப முன்னாடி இருந்தே இந்த விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க மாண்புமிகு அவர் அமித்ஷா கூப்பிட்டு வந்து கூட ஒரு மாநாடு போட்டாங்க, இங்கே வந்து அவங்கள வந்து இது பண்ணாங்க. ஸோ வந்து அவங்க வந்து தொடர்ந்து இதை ஒரு அரசியலாகவே அதை பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்டாக தேர்தல் நேரத்தில் சொல்லி அந்த மக்களை தூண்டி விட்டு இந்த பிரச்சனைகளை உருவாக்குறதே அவங்களுக்கு வேலையாக போச்சு. அதை தான் நான் வந்து முருகன் அவர்களுடைய அந்த கருத்துக்கு நான் ஒரு கண்டனம் தெரிவித்தேன். இதன் மூலமாக வந்து மறுபடியும் அதே தான், இன்றைக்கி வந்து சமூக வலைதளங்கள் ரொம்ப வலுவாக இருக்குது. உடனே ரியாக்ஷன், அடுத்த செகண்ட் உங்களுக்கு வந்து அந்த ரெண்டு சமுதாய இளைஞர்களுக்கு இடையில் அதில் வந்து பிரச்சனைகள் வந்துடும். சமூக வலைதளங்களில் அவங்க எல்லாரும் போடுற மெசேஜ்களை பார்க்குறப்ப அந்த பிரச்சனைகளை உருவாக்கதை நிறுத்தணுங்கிறதுக்காகத்தான் நான் ஒரு வந்து பிஜேபி தலைவருக்கு நான் ஒரு கண்டனம் தெரிவித்தேன். இதில் காங்கிரஸும் அதே கோரிக்கையை வச்சுட்டு தானே இருக்காங்க. காங்கிரஸ் தலைவரும் கேட்குறாருல்ல, நீங்கள் கூட்டணியில் பங்கெடுக்கிற இல்லை இது யாராக இருந்தாலும் சரி, இதில் வந்து ஒரு மோதலை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு நிலைமையை உண்டாக்கக்கூடாது. இது வந்து கருத்துக்கள் கேட்டு நான் சொன்ன மாதிரி இதை கருத்துக்கள் கேட்டு முடிக்கிற வேலை. அதில் அதாவது அந்த சமுதாயத்திலேயே அவங்கள வந்து ஒன்று பேர், இன்னொன்று எஸ்சி பட்டியலேருந்து மாற்றணுங்கிறது அவங்களுடைய கோரிக்கை. அந்த சமுதாயத்திலேயே எவ்வளோ பேர் அதுக்கு ஒத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா அதுலேயே எதிர்ப்பு குரல் வருது, இல்லை எஸ்சி பட்டியலேருந்து நாங்கள் வர முடியாது. ஒரு நீண்டகால போராட்டம் அது. சமீபத்தில் இடைத்தேர்தல் நடந்தபோது கூட தேர்தலை புறக்கணித்த சம்பவங்கள்லாம் நடந்ததில்லை. இல்லை, அதான் சொல்கிறேன். அதாவது இது மாதிரி ஒரு சென்சிட்டிவான விஷயத்தில் யாரும் அரசியல் பண்ணக்கூடாது. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஏழு உட்பிரிவுகளில் யாராவது எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி இதில் எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி வெளியே வந்து யாரும் குரல் இல்லை. இல்லை, சமூக வலைதளத்தில் வந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். இல்லை, சோஷியல் மீடியாவில் இல்லை, சமூக வலைதளத்தில் இது மாதிரி வந்து நாங்கள் வந்து சலுகைகளை விட்டுத்தர முடியாது, சலுகைகள் வந்து இருக்கணும், எஸ்சி பட்டியல்லேருந்து மாற முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கு. அதாவது இது எப்படின்னா, இது ஓப்பனாக வந்து அந்த மக்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் பேசணும். சரி, இதில் எப்படின்னா சாதிகளுக்கிடையே பிரச்சனைகளை உருவாக்குறது இது வந்து இன்றைக்கு இல்லை, காலங்காலமாக வந்து அரசியல் கட்சிகள் இது ஒரு வேலையாகவே செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அது வந்து இன்னும் தொடரக்கூடாது. இவ்வளவு காலம் ஆன பின்னாடி இவ்வளவு விழிப்புணர்வு வந்த பின்னாடி அந்த பிரச்சனைகள் தொடரக்கூடாது. இல்லை, அதில் தேவேந்திர குல வேளாளர் அப்படின்றது தான் உங்களுக்கு பிரச்சனையா? அந்த வேளாளர்ன்றது தான் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ? இல்லை, அது என்ன பிரச்சனைங்கிறது உட்காந்து பேசணும். சரி, இது என்ன பிரச்சனைங்கிறது நீங்கள் அந்த வேளாளர்ன்ற வார்த்தையை நீங்கள் ஒரு சில இடங்களில் இதுதான் பிரச்சனைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன பிரச்சனைங்கிறது எல்லாரும் உட்காந்து பேச வேண்டிய பிரச்சனை. சரி, புரியுதா? ஸோ இதில் வந்து ஒரு நாட்டை ஆளுகின்ற ஒரு கட்சி அதை அரசியல் பண்ணுறதுக்காக அவர் வந்து அதில் வந்து கருத்து சொல்லி பண்ணுறது தப்பு, அது பண்ணக்கூடாது. இல்லை, நீண்டகால கோரிக்கையாக டாக்டர் கிருஷ்ணசாமி போன்றவர்கள் போராடிட்டு இருக்காங்கல்ல, அந்த மக்கள் ஒரு பெரிய கூட்டம், உண்ணாவிரதத்துலேருந்து எல்லா போராட்டங்களும் நடந்துட்டுருக்கு. இங்கே சென்னையிலேயே சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை கிட்ட நடந்த போராட்டங்கள் இப்போ சமீபத்தில் நம்ம இந்த கொரோனாவுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்துருக்கோம்ல, மக்களும் அங்கே வந்து போராடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், 2019 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே பிஜேபியில் சொன்னாங்க. பிஜேபி இந்த விஷயம் நீங்கள் இதில் பிஜேபி மட்டும் தான் அரசியல் பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது மெயினாக பிஜேபி தான் அரசியல் பண்ணுறாங்க, மெயினாக பிஜேபி தான் அரசியல் பண்ணுறாங்க. கடந்த 10 ஆண்டுகளாக அவங்க இதில் அரசியல் பண்ணுறாங்க, நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க. இப்போ இவ்வளோ நாள் ஏன் கவனந்தாங்க? நீங்கள் கூட்டணியில் அங்கம் வகிக்கிற உங்கள் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்வோன்றாரு. எகெயின், அவர் எல்லாருமே அரசியல் திரு ஸ்டாலின் அவர்கள் எல்லாருமே அரசியல், அது யாராக இருந்தாலும் சரி இந்த பிரச்சனையை கையில் எடுக்கும்போது அது அரசியல் தான் முன்னால் நிற்குது. இல்லை, அதில் எந்த மாற்றம் அதில் திரு ஈஸ்வரன் அவர்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க அவங்களுடைய கோரிக்கைக்கு என்ன இது பிரச்சனையை உண்டாக்குது? சமுதாயங்களுக்கிடையே நம்ம வந்து பார்க்குறப்ப ரெண்டு பக்கம் இளைஞர்கள் மோதிக்கிறாங்க. ஸோ அந்த பிரச்சனைகளை தீர்க்கணும்னா முதல்ல உட்கார வச்சு பேசணும். உட்கார வச்சு பேசணுமே ஒழிய பத்திரிகைகள் ஒரு அறிக்கை கொடுத்துட்டு போகிறதுனால ஒன்றும் ஆயிரம் போகிறதில்லை. சரி, கொங்கு மக்கள் தேசிய கட்சின்னு நான் சொல்லும்போது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னீங்க. கொங்கு நாடு ஒரு தனி நாடு கோரிக்கையாது? அதாவது கொங்கு நாடு தான் என் கட்சி பேர். சரி, நீங்கள் வந்து அப்போ பர்பஸாக வேணும்னு இந்த கேள்வி கேட்குறதுக்காக சொன்னீங்களான்னு எனக்கு தெரியல. சரி, நான் அலர்ட்டாக இருக்கேன், இதெல்லாம் செக் பண்ணிங்களான்னு தெரியல எனக்கு. கட்சியினுடைய பெயர் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி. உங்களுக்கு தெரியும், மேற்கு தமிழகம் அந்த பகுதி பூரா ஒரு 10 மாவட்டங்கள் கொங்கு நாடு அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த பேரில் தான் எல்லோரும் அழைச்சிட்ருக்குறோம். ஸோ அந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களையும் ஒன்றிணைத்த ஒரு கட்சியாக நம்ம வந்து அதை நடத்திட்டுருக்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது
நீங்கள் வந்து நீங்களாகவே ஒரு கேள்வியை போடுறீங்க. இல்லை, எனக்கு இந்த கோரிக்கை வந்திருக்குது, உங்கள் மாவட்டங்கள்லேருந்து வந்திருக்குது அந்த மாதிரி ஒரு கோரிக்கையை சொல்கிறாங்க. கோரிக்கைகள் எல்லா பகுதியிலேருந்தும் வரும். இல்லை, அந்த எண்ணப்பாடு எதேனும் இருக்கா? எல்லா பகுதியிலேருந்துமே வரும். நாளைக்கு வந்து இந்த மாநிலம் வந்து ரெண்டாம் மூணாக பிரிக்க மாட்டாங்கன்னு ஏதாவது நிச்சயம் இருக்கா? பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜனத்தொகை அதிகமாகிட்டே இருக்குது. இன்றைக்கி 2.5 கோடிக்கு ஒரு மாநிலம் இருக்குது. அப்படி பார்த்தா நீங்கள் வந்து கொங்கு நாட்டை தனி மாநிலமாக பிரிக்கிறதுல தப்பே கிடையாது. சரி, நீங்கள் தனி நாடான்னு கேட்டீங்க பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. வெற்றி பெற முடியல. இந்த முறை உங்களுடைய நிலைப்பாடு என்ன மாதிரி இருக்கும்? சட்டமன்ற தேர்தல் இன்னொரு 7-8 மாதங்கள்ல தமிழ்நாட்டில் வரப்போகுது. அதாவது இது வந்துங்க, சட்டமன்ற தேர்தலில் வெற்றி தோல்விங்கிறது எல்லாருமே சந்திக்கிறதா. தோல்வினா ஒரு காரணத்தை கற்பிச்சுக்குவோம், வெற்றி பெற்ற அதுக்கு ஒரு காரணத்தை கற்பிச்சுக்குவோம். ஆனால் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலை பற்றி இன்னும் 6 மாதம் இருக்குது. 6 மாதங்கிறது ஏன்னா அரசியலில் உங்களுக்கு தெரியும், பாலிடிக்ஸில் ஒரு தேர்தலை பொறுத்தளவுக்கு இது 2 லாங் பீரியட். ஆனால் இன்னும் 6 மாதம் இருக்குது. இப்போ என்ன ஆகும்ன்ட்டு நம்மளால் அதை அனுமானமாக சொல்ல முடியாது. சமீபத்தில் இந்த இஐஏ சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விஷயத்தில் அந்த டிராப்ட்டு, அது வந்து மக்கள்கிட்ட கோரிக்கை கொடுத்துருந்தாங்க. திரு சூர்யா கார்த்திக் கருத்து தெரிவிக்கல, நீங்கள் வந்து அதற்கு ஆதரவு கொடுத்துருந்தீங்க. ஆனால் பாஜக போன்ற கட்சிகள், வலதுசாரி சிந்தனையுடையவர்கள் எல்லாரும் சொல்கிறது வந்து அவங்க வந்து திமுக போன்ற கட்சியின் பின்புலத்தில் தான் இந்த மாதிரி கருத்தை பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க எந்த சாயத்துலேருந்து பேசிகிட்டு இருக்காங்கன்ற ஒரு பார்வையை வச்சுட்டே இருக்காங்க. ஆனால் நீங்கள் கார்த்தி சூர்யாவுக்கு வழினா பாஜக எதிர்ப்புன்றதுனால ஆதரவு கொடுக்குறீங்களோ? அப்படிலாம் இல்லை. அதாவது பெருவாரியான பொதுமக்கள், பெருவாரியான தமிழகத்தினுடைய கட்சிகள் எல்லாருமே வந்து அதை வந்து மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு தான் எல்லோரும் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. அதே கருத்தை தான் நடிகர் கார்த்தியும் தெரிவிச்சிருந்தார். ஸோ இது எல்லாத்தோட மொத்தமான கருத்து. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ கொரோனா பாதிப்பில் எல்லாத்துக்கும் தெரியும், உலகமே அலறிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு அதோட மோசமான நிலைமையில் இருக்குது. இந்தியா இன்னும் மீளலை, இந்தியா இன்னும் மீண்டு வரலை. பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் மத்திய அரசு என்ன நோக்கத்தில் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரியல. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கல்வியில் சட்டத்திருத்தம், சுற்றுச்சூழலில் சட்டத்திருத்தம், மின்சாரத்தில் சட்டத்திருத்தம், இது மாதிரி வந்து நீங்கள் வந்து பண்ண வேண்டிதான். பட் இதுதான் காலகட்டமா? அதாவது மக்கள் வந்து அதை பற்றி யோசிக்கவே முடியாது, எதிர்ப்பை காட்ட முடியாது. 144 இருக்கு எல்லா இடத்துலையும். இல்லை, நியூ எஜுகேஷன் பாலிசியெல்லாம் நமக்கு ஜனவரி மாதத்திலே நமக்கு விவாத பொருளாச்சு, நம்ம அப்போவே விவாதமாக பேசியிருக்கோம். ரைட்டு, இப்போ அதெல்லாம் கையில் எடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வந்து அது சீரியஸாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வர்றப்போ தான் அந்த பிரச்சனை வருது. நான் என்ன கேட்குறேன்னா, அதாவது இதையெல்லாம் முன்னெடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கிற மத்திய அரசு இன்றைக்கி வந்து கொரோனாவை விட அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துவது கரப்ஷன். கரப்ஷன் தான் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துது. மிக இந்தியாவை வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு உள்ளாக்குறதுனா கரப்ஷன். அதில் வந்து அதான் சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்து கரப்ஷனே நடக்காத மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் வந்ததுன்னு சொன்னால் மொத்த மக்களும் இன்றைக்கி ஆதரிப்பாங்க. எல்லாத்துக்குமே தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும் ஊழல் நடக்கிறது, எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்தோம்னு சொன்னால், ஒரு சாலை போடுறாங்க அல்லது ஒரு பில்டிங் கட்டுறாங்க. ஒரு பில்டிங் கட்டுறப்ப ஒரு பில்டிங் நம்ம தனியார் நம்ம வீடு கட்டினோம்னு சொன்னால் ஒரு 10-50 வருஷத்துக்கு அந்த வீடு இருக்கும். மினிமம் 50 இயர்ஸ் கேரண்டி அந்த வீடு இருக்கும். ஆனால் அரசாங்கத்தில் மட்டும் ஒரு பில்டிங் கட்டினாங்கன்னு சொன்னால் 10 வருஷத்தில் அது வந்து இடிஞ்சிருது, திருப்பியும் கட்டுறாங்க. அப்போ ஒரு முறை கட்ட வேண்டிய ஒரு பில்டிங்கை 5 முறை கட்டுறாங்க. தரக்குறைவுனால, தரம் சரியாக பார்த்து கட்டாதனால 5 முறை. அந்த தரம் குறைவாக போகிறதுக்கு என்ன காரணம்? ஊழல். அதில் இருக்கிற ஊழல் தான். அதாவது ஒவ்வொரு முறையும் அதை கட்டும்போது எவ்வளவு ஃபண்ட் ஒதுக்குறாங்களோ அதில் ஒரு பகுதி ஊழலாக கைமாறிடுது, மீதி தான் தரக்குறைவாக அந்த பில்டிங் ஆகுது. 10 வருஷம் கழிச்சு இடிஞ்சிருந்தது. அப்போ 5 முறை அந்த ஃபண்ட் என்னாச்சு? அப்போ 5 முறை அந்த ஊழல் என்னாச்சு? இதுதான் வந்து எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி நடக்கிற விஷயம். இந்தியா வந்து முன்னேற, அதாவது இன்னும் எங்கேயோ போயிடும். அப்துல் கலாம் சொன்ன மாதிரி வல்லரசு ஆகணும்னு சொன்னால், அதாவது ஆர்மியோ இல்லை நீங்கள் வந்து மிலிட்ரியோ ஸ்ட்ராங் பண்ணி பிரயோஜனம் இல்லை, கரப்ஷன் இருக்கக்கூடாது. அதுக்கு மத்திய அரசு இன்றைக்கி வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 6 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இல்லை, அதில் ஏதாவது கொண்டு வந்தாங்களா? இல்லை, அதுக்கு அந்த லோக் ஆயுத்தா அதுக்கெல்லாம் வந்து முன்னெடுப்புகள் செஞ்சுட்டு தானே இருக்காங்க, பேசிட்டு விவாதம். அதாவது இது மாதிரி
தீவிரமா. ஏன்னா பிரச்சனை அதுதான் இன்னைக்கு தலையாய பிரச்சனை. இன்னைக்கு முதல் பிரச்சனை மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, முதல் பிரச்சனை டிராப்டை எடுத்தால் இப்போ எது கொண்டு வரேன்றீங்க, புதிய கல்விக் கொள்கை விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இப்போ எது கொண்டு வரேன்றீங்க, லோகாயுதா போன்ற விஷயங்களை பேசினாலே அதே தான் சொல்ல போறீங்க. லோகாயுதா மட்டுமே சொல்யூஷன் கிடையாது, இன்னும் வந்து அதில் வந்து வித்தியாசமாக கொண்டு வரணும். அதாவது இது வந்துங்க ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது நிலைமை, ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு நிலைமையை வந்து ரிகவர் பண்ணுறப்ப தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா இந்த கரப்ஷன் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, டாஸ்மாக் மாதிரி 3 மடங்கு வருமானம் தமிழ்நாட்டுக்கு வரும். டாஸ்மாக்கே தேவையில்லை, இப்போ டாஸ்மாக் இல்லாமல் நடத்த முடியாதுங்கிற நிலைமை இருக்குது. கோர்ட்லேயே போய் சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட், டாஸ்மாகில் வர்ற வருமானம் இல்லைன்னா அரசாங்கம் நடத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த கரப்ஷன் நின்னுது அப்படின்னு சொன்னால் அது மாதிரி 3 மடங்கு வருமானம் மிச்சமாக. கொங்கு மக்களுடைய சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்தும் ஒரு கொங்கு மக்கள் தேசிய கட்சி நீங்கள் வந்து நடத்திட்டு இருக்கீங்க, ஆனால் உங்கள் மேலே ஒரு சாதிய கட்சி சாயம் இன்னமும் இருந்து கொண்டே தானே இருந்துருக்கு. அதாவது இந்த சாயம் இருக்குது, அது வந்து அதை பற்றி நம்ம கவலைப்படலை. நம்ம என்ன வேலை செய்கிறோங்கிறது தான் முக்கியம். கொங்கு நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களுக்குமான ஒரு பொதுவான பிரச்சனைகளைத்தான் நம்ம கையில் எடுத்து இன்றைக்கி போராடிட்டுருக்கோம், அதை தான் சாதிச்சுட்ருக்குறோம். இன்றைக்கி அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை போராடி சாதிச்சுருக்குறோம், அது என்ன ஒரு சாதிக்குள்ள திட்டமா? ஆனைமலையாறு நல்லாறு திட்டம் வேணும்னு சொல்லி போராடிக்கிட்டே இருக்கிறோம், நடைபயணம் போகிறோம், எல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம், அது ஒரு சாதிக்கான திட்டமா? அல்லது நீங்கள் வந்து திருமணி முத்தாறு திட்டம் வேணும்னு கேட்டுட்ருக்குறோம், அது ஒரு சாதிக்கான திட்டமா? அல்ல கொங்கு நாட்டில் இருக்கிற அந்த தொழிற்சாலைகளிலிருந்து வர்ற கழிவுகள் மூலமாக புற்றுநோய் அதிகமாகுது, அதை தீர்க்கிறதுக்கான அந்த முயற்சிகள் அரசாங்கம் எடுக்கணும், காமன் ட்ரீட்மெண்ட் பிளான் போட்டு அந்த கழிவு நீரை வந்து கடலுக்கு கொண்டுட்டு போகணும், இப்படியெல்லாம் கோரிக்கை வச்சிட்ருக்குறோம். இது ஒரு ஜாதிக்கானதான். நீங்கள் சொல்லுங்கள், ஒரு ஜாதிக்கு தான் நீங்கள் வந்து வேலை பார்க்குறீங்க, இதுதான் நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னு ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள். இல்லை அந்த அடையாளம் உங்கள் மேலே சொல்லிகிட்டே இருக்காங்க. அடையாளம் எப்படி வேணாலும் இருக்கு, யாராவது ஒரு ஜாதி தானே இருந்தாகணும், எல்லாருமே யாரோ ஒரு ஜாதியில் தானே இருந்தாகணும். அப்போ அந்த ஜாதி அடையாளம் இருக்க தானே செய்யும், ஜாதியை கேட்டு தானே அரசாங்கத்திலே செலவு கொடுக்குறாங்க. இல்லை அப்போ வந்து சாதி அடையாளம் இருக்கிறதுனால மட்டும்தான் அடிக்கடி திரு ஈஆர் ஈஸ்வரன் வந்து அந்த சாதி மோதல்கள் ஏற்படும், இரு சமூகத்துக்கிடையே பிரச்சனை உண்டாகும் இந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்திட்டு இருக்காரு அப்படின்றதே உங்க மேல ஒரு. அப்போ அவர் முருகன் பண்ணது என்னன்னு சொல்றீங்க? முருகன் ஒரு கோரிக்கையை மாநில அரசு அதை பத்தி நான் பேசினா, அதை நீண்ட கோரிக்கையை செய்ய சொல்றாரு, அதை பத்தி நான் பேசினா கண்ணனை தெரிவிச்சா நான் சாதி அடையாளம். இப்போ முருகன் ஏன் பண்ணாரு? இல்லை எல் முருகன் கூட்டணியில் இருக்காரு, அதிமுக அரசுக்கு நீங்க செய்ய வேண்டியது மாநில அரசு செய்யுங்க, முதலமைச்சர் பாருங்க கோரிக்கை கொடுங்க, நேரா போய் முதலமைச்சர் பார்த்து கோரிக்கை கொடுங்க. சரி இது வேண்டான்னு சொல்ற, இது வேண்டான்னு சொல்ற ஈஸ்வரன் அவர்கள், திரு ஸ்டாலின் அவர்கள் இதை நாங்க ஆட்சிக்கு வந்தா செய்வோம் சொல்லும் போது நீங்க இதை வந்து செய்யறேன்னு சொல்லுங்க, இதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால? திரு ஸ்டாலின் கிட்ட பேச்சுவார்த்தைகள் செய்யணும், புரியுதா? ஆட்சியில் இருக்கவங்க அனைத்து தரப்பையும் அழைத்து பேச்சுவார்த்தை செய்யணும், இதுதான் நம்ம கேட்கறது. அதெல்லாம் வந்து எடுத்தமோ கவிழ்த்தமோன்னு பண்ணக்கூடாதுன்னா, அந்த அறிக்கையை நீங்க நல்லா படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், எடுத்தமோ கவிழ்த்தமோன்னு இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதனால் நீங்கள் வந்து சாதி அடையாளம், சாதி அடையாளம்னா அதுக்கு வந்து நீங்கள் ஒரு உதாரணத்தை சொல்லணும். இது வந்து நீங்கள் வந்து கொங்கு நாட்டில் நீங்கள் இதுக்கு மட்டும் தான் போராடுறீங்க, இது வந்து ஒரு ஜாதிக்கு மட்டும் தான் பயன்படக்கூடிய திட்டம் அப்படின்னு ஒன்று சொல்லுங்க பாருங்க. தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்து கொண்டிருப்பதாக, அவங்களுடைய காலூன்றல் வேலைகளை செய்து கொண்டிருப்பதாக உங்களால் உணர முடிகிறதா? 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைமை என்ன, அவர்கள் அணி சேர்ந்த அணியினுடைய நிலைமை என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும். 2019 பாரதிய ஜனதா கட்சி இருந்ததை விட இப்போ அதை விட மோசமாயிருக்கு. என்ன காரணம்னு சொன்னால், தொழில் எதுவுமே சரியில்லை, வேலை வாய்ப்புகள் இல்லை. இது வந்து 2000 நான் வந்து தமிழக பாஜக வளர்ந்து கொண்டிருப்பதாக உங்களால் உணர முடியலையான்னு அதான் சொல்கிறேன், அதான் வளராதுன்றேன். அதாவது இல்லை என்ன காரணம், திமுகவிலிருந்து முக்கியமான இடத்துல இருக்கக்கூடியவங்க துணை பொதுச் செயலாளர் இருந்த விபி துரைசாமி அங்கே போயிருக்காரு, ஒரு சிட்டிங் எம்எல்ஏ நேற்றுக்கு பாஜக அலுவலகத்தில் போய் ராமர் பூஜையில் கலந்துக்கிறாரு, முன்னாள் அமைச்சரான நயனார் நாகேந்திரன் பாஜகவில் போய் சேர்றாங்க. அப்படின்னா அதிமுக திமுக போன்ற பலம் பொருந்திய ஆட்சியில் இருந்த கட்சியிலிருந்து பாஜகவை நோக்கி போகிறாங்கன்னா பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்து கொண்டிருப்பதாக உங்களால் உணர முடியலையா? அதாவது திமுகலேருந்து விபி துரைசாமி அவர்களும் இல்லை கூகா செல்வம் அவர்களும் கட்சி விட்டு போகிறதுனால இங்கேருந்து எவ்வளோ பேர் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் ஊடகத்துக்கு வேணால் உங்களுக்கு பேசுகிறதுக்கு ஒரு டாப்பிக்காக இருக்கலாமே ஒழிய, இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அதை ஒன்றும் செய்ய போகிறோம். நிறைய அதிருப்தியாளர்கள் கட்சிக்குள்ள இருக்கிறாங்க, எல்லாம் வருவாங்கன்றார் அவர். இது வந்து இதெல்லாம் சொல்கிறது தானே, இதெல்லாம் சொல்கிறது தான். இப்போ விபி துரைசாமி ஏன் போனார்? தனக்கு ஒரு பதவி கிடைக்கலன்னு போனார்.
கூகா செல்வாங்க போனார், தனக்கு ஒரு பதவி கிடைக்கலன்னு போனார். இப்போ அவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு கட்சியில் தாங்க மட்டும்தான் பதவியில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. புதுசாக இன்னொருத்தர் ஒரு பதவிக்கு அந்த கட்சியில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சரி, அப்போ கட்சி வந்து வேற ஆட்களை வந்து அங்கே பதவிக்கு போடுதுன்னா கட்சி வளர்ந்துட்டுருக்குன்னு அர்த்தம். அதனால் வந்து இவங்க போகிறதுனால திமுக வந்து கொஞ்சம் வளர்ந்துருக்குமே ஒழிய குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அடுத்த இலங்கை பாஜகவை நோக்கி போகிறாங்கன்னா அந்த கட்சியோட ஸ்ட்ரென்த் பார்த்து தானே போகிறாங்க, அவங்க எதிர்காலத்தை பார்த்து தானே போகிறாங்க. அதாவது பாஜகவை பொறுத்தளவுங்க சொல்கிறேன் கேளுங்க, 2014 சொன்ன எந்த வாக்குறுதியுமே பாரதிய ஜனதா கட்சி நிறைவேற்றலை. பாரதிய ஜனதா கட்சி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, அன்னைக்கு வந்து டாலர் விலை 58 ரூபா, இந்த 58 ரூபா டாலரு 50 ரூபாய்க்கு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் டாலர் இன்றைக்கி என்னாச்சு, 75 ரூபாய்க்கு போயிடுச்சு, புரியுதா? ஸோ வந்து இப்போ நாட்டோட நிலைமை நினச்சி பாருங்கள், அதாவது இந்தியாவினுடைய அந்த ரூபாய் வந்து வீக் ஆகிட்டுருக்கு. அது மாதிரி வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு, குறிப்பாக நம்ம அந்த மேற்கு தமிழகத்தை பொறுத்தளவுக்கு, கொங்கு நாட்டை பொறுத்தளவுக்கு தொழில்கள் நிறைந்தது. நீங்கள் எல்லா பகுதியிலையும் தொழில்கள் நிறைந்தது. கடந்த 6 வருஷமாகவே தொழில் நல்லா இல்லை, இன்னும் கீழேயே தான் போயிட்டே இருக்குது. அப்படி இருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல்ல பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த கொங்கு நாட்டு பகுதியில் கொஞ்சம் வாக்குகள் இருக்கும். அதனால தான் நான் குறிப்பாக என்னால் சொல்ல முடியுது, ஏன் கொங்கு நாட்டு பகுதியில் பாரதிய ஜனதா கட்சி இப்போ வீக்காக இருக்குது அப்படிங்கிறதுக்கான காரணம். அந்த இருந்த கொஞ்சமும் இன்றைக்கி வந்து போயிடுச்சு. இவங்க சும்மா சினிமா நடிகர்கள் ஒரு 4 பேர்த்த, இன்னொரு கட்சியில் இருக்கிற ஒரு 4 பேர்த்த இழுத்துட்டு வந்துட்டா இவங்க வளருவாங்கன்னு சொன்னால் எப்படி அதெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை. அதனால் எப்படி வளர முடியும்? இன்றைக்கி வந்து அந்த பகுதியில் இருக்கிற தொழில் முன்னேறணும், அதுக்கான முயற்சியன்னு எடுத்தாங்க. அப்போ தொழில் முன்னேறலைனா வேலை வாய்ப்புகள் கிடையாது. அப்போ இது மாதிரி யார் கையிலும் செலவு பண்ணுறதுக்கு பணம் கிடையாது. ஸோ இது மாதிரி பிரச்சனைகள் அன்றைக்கி வந்து நீங்கள் பணம் மதிப்பிழப்பீட்டு நடவடிக்கையெல்லாம் கொங்கு நாட்டு பகுதியில் அதிகமாக பாதிச்சது. அதே மாதிரி ஜிஎஸ்டி இதுவரைக்கும் சரியாகல. ஜிஎஸ்டியோட செயல்படுத்துகிற விஷயம் வந்து இன்னுமே சரியாகாமல் இருக்குது. இது மாதிரி விஷயங்கள் வந்து அங்கே தொழிலை ரொம்ப மோசமாக்கியிருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப எப்படி வரும்? அது தினந்தோறும் பாஜகவை விமர்சிக்கிறீங்க, தினந்தோறும் பாஜகன்ற ஒரு கட்சியை பற்றியே பேசுறீங்கன்னா அந்த கட்சி தமிழ்நாட்டில் வளர்ந்துட்டுருக்குன்றது தானே அர்த்தம். அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி என்றைக்கும் ஆட்சிக்கு வந்திருக்கணும். நீங்கள் அதை பற்றி பேசுகிறாங்க, அதனால் வளரும் அப்படின்னு சொன்னால் அப்படியெல்லாம் ஒரு கட்சி வளராதுங்க. ஒரு சிலர் வந்து இப்போ என்னை பற்றி யாராவது பேசிட்டு இருந்தால் நான் வந்து அதனால் நான் வளர்ந்துருவேனா? நான் மக்களோட எப்படி பழகிறேன், மக்கள் கூட எப்படி இருக்கிறேன், களத்தில் எப்படி இருக்கிறேன், அதை பொறுத்து தான் வளர முடியும். அதே போல் பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க, இங்கே இருக்கிற அந்த 1-2 நடவடிக்கைகளால் நீங்கள் வந்து கூப்பிட்றதுனாலையோ ஒரு அறிக்கை விடுறதுனாலையோ கட்சி வளராது. நீங்கள் எதிர்கட்சியாக அறிக்கை விட்டுட்டு இருக்கிறதுக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறீங்க. 6 வருஷம் ஆச்சு, இன்றைக்கி வந்து என்ன குஜராத் மாதிரி தமிழ்நாட்டை மாற்றுறேன்னு சொன்னீங்க. இப்போ தான் அந்த குஜராத் நம்மளோட மோசமாக இருக்குது. குஜராத்தோட நிலைமை தமிழ்நாட்டோட மோசமாக இருக்குது. இப்போ பார்த்தா தான் தெரியுது, அன்றைக்கி வந்து தெரியல குஜராத் மாடல் குஜராத் மாடல் அப்படி பக்கத்தில் ஏன் பேசலை? 2019 தேர்தலில் குஜராத் மாடல்னு பேசுனாங்களா? அல்லது முன்னேற்றத்துக்கு கொண்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு சொன்னாங்களா? அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. அப்போ வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஆகிப்போச்சு 2019 பொறுத்தவரைக்கும். அப்போ 5 வருஷங்கள் கழித்து அவங்க அந்த முன்னேற்றத்தை பற்றி பேச முடியல. நிறைய அறிவிக்கிறாங்க, நிறைய திட்டங்கள் அறிவிக்கிறாங்க, ஆனால் எதுவுமே செயல்பாட்டுக்கு வரலை. அப்படி ஒரு பெரிய பட்டியலே போட்டுருவோம், அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறது. ஒரு எப்படி கொரோனாவுக்கு 20 லட்சம் கோடி அறிவித்த மாதிரி தான், அதே நிலைமை தான். இதே மாதிரி தான் போயிட்டே இருந்தால் எப்படி வந்து மாறும்? அதாவது வட இந்தியாவை பொறுத்தளவுக்கு அவங்க மற்ற விஷயங்கள், மத விஷயங்கள், முன்னேற்றங்கிறத தாண்டி மத விஷயங்கள், அது மாதிரி விஷயங்களை வச்சு தான் இன்னைக்கு வந்து வட இந்தியாவில் ஓரளவுக்கு அவங்க ஜெயிச்சிட்ருக்காங்க. தமிழ்நாட்டில் அது நடக்காது. தமிழ்நாட்டில் வந்து அது மாதிரி விஷயங்கள்லாம் எடுபடாது. எல்லாம் பேசுவாங்களே ஒழிய மத ரீதியான பேச்சுக்கள்லாம் யார் பேசுனாலும் சரி, பிஜேபின்னு இல்லை, யார் மத ரீதியாக தமிழ்நாட்டில் பேசினாலும் மத ரீதியான பேச்சுக்களை வச்சு அந்த கட்சி வந்து வளர்ந்துடாது. அது வந்து நம்ம ஒரு எலெக்ஷனில் ஜெயிச்சிட முடியாது. இங்கே வந்து கையில் பணம் வேணும், அப்போ வந்து வேலை வாய்ப்பு வேணும், தொழில் முன்னேறணும், விவசாயம் நல்லா இருக்கணும், அது மாதிரி விஷயங்களை பண்ணினா மட்டும்தான் ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க வளர முடியும். மிக்க நன்றி திரு ஈஸ்வரன் சார், நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். நன்றி. நன்றிங்க, வணக்கம். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு ஆளுமையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.